இங்கே என்னென்ன கொட்டி வச்சுருக்கான் பாருங்கள், எல்லாம் இந்த பையன் பண்ணுற வேலை. ஐயா ஏண்டா நீ வேறு டார்ச்சர் பண்ணுற, கொஞ்சம் வெளியே போ உறியா வா. ஏய் போடுவாங்க சார், வா வா கொஞ்ச நேரம் வந்து விளாட்ற, அண்ணா வந்து விளாட்ற. ஐயோ வெயிட்டாக வேற ஆயிட்டடா, டேய் இருமை உள்ள போ. ஏய் ஆஃப்டர் லாங் டைம் வெளியே போகிற வண்டி எடுத்துகிட்டு ஊந்துடாத. ஆல்ஃபா பாய் பாய். சரிடா உனக்கு தான் வாங்க போகிறேன், உனக்கு தான் பாய். உங்கள் ஆல்ஃபாக்கு வந்து கொஞ்சம் ஃபுட்டு அண்ட் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, நான் காத்துறீங்க. முன்னாடி தள்ளவா, 30 வந்துச்சா போதும். முன்னாடி எவ்வளோ வச்சுங்க? முன்னாடி 30 வச்சுருக்கேன். ஓகே, அது 50 காமிக்குது, அது எப்படின்னா அது. ஓகே ஓகே, ஓ 20 தான் ஸ்டார்டிங்கா, சரிண்ணா. ஏய் சித்த நாள் தான் வந்து நான் இங்கே காற்றடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா, இங்கே காற்றடித்தான் கொஞ்சம் பிரச்சனை கை சொல்லிட்டு. அது மிஷின் பார்த்தீங்களா, 20 தான் ஸ்டார்ட் ஆகுது, அது அவங்க 50 வைக்கிறாங்க. நான் வேறு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், என்னடா ஃப்ரண்ட் வீல் 50 அடிக்கிறாரே சொல்லிட்டு. அப்புறம் தான் சொல்கிறேன் 20 இருந்தால் பவர் இருக்காவன்ட்டு, அதுக்கு தான் நானே வந்து எதனா வந்து வாங்கலாம் தான் பார்த்துட்ருக்கேன். ஓகே வாங்கலாம். ரொம்ப நாள் கழித்து போட்டு லாக் பண்ணுறேன், அப்படியே சொர்க்க மாதிரி இருக்குது எனக்கு. லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆஹா அடாடாடா, இ பாஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ என்னென்னா ஆல்ஃபாக்கு வந்து ஃபுட்டு வாங்க வேண்டியிருக்கு, ட்ரை ஃபுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவன் பெல்ட்டு கொஞ்சம் வாங்கணும். பெல்ட் எல்லாத்தையும் பிச்சு போட்டான் கைஸ், பாடி பெல்ட்டு போட்டால் பிச்சு போட்டுறான் அவனுக்கு. தான் சோக் செயின் தான் வாங்கலான்னு இந்த சோக் செயின் போடலான்னு சொன்னாங்க. இதுக்கு மேலே பார்ப்போம், நைட்டு தூங்குறப்ப மட்டும் கட்டி போட்டுருவோம் அவனை, ஏன்னா நல்லா தூங்க விட மாட்டான் வந்து, எல்லாரையும் நோண்டினே இருப்பான். அந்த ஒரு ரீசனால தான் குளத்தூர் போயிட்டுருக்கேன் நான். எனக்கு இங்கே பக்கத்தில் எதுவும் பெட் ஷாப் இல்லை, கொஞ்சம் அங்கங்கே பெட் ஷாப் பார்த்தேன். ஸோ அங்கே தான் வந்து நான் கொஞ்சம் நிறைய பொருள்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே தான் போய் வாங்குறேன் நான் இப்போலாம். ஆஹா என்ன ஸ்மூத்து, எவ்வளோ நாச்சு இப்படி ஓட்டி, ஐயோ ஜாலியாக இருக்கு கைஸ். ரியலி ரியலி மிஸ் பண்ணேன் இதை நாடு. டிராஃபிக்கில் அப்படியே கேப் வச்சு ஓட்டணும் போல் இருக்குது. இந்த கேர்ஃபுல் வண்டி பூசாத்திங்கன்னா பிரேக்லாம் கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்கும் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, பார்த்துக்கோங்க. அண்ட் கைஸ் முக்கியமாக வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தேன், ஐ மீன் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எடுத்துட்டிங்கனாலே ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு 1 வீக் மேலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கான்ட்ரவர்சி, பெரிய நெகட்டிவிட்டி எல்லாமே போயிட்டுருக்கு. அதை பற்றி நான் எதுவுமே பேசலை, எதுலேயுமே அந்த ஸ்டோரி எதுவுமே நான் ஷேர் பண்ணல. ஸோ அதை பற்றி எனக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி லைட்டாக தோணுச்சு. பட் ஆனால் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் எப்பவுமே டீசெண்டாக தான் பேசுவேன், எதுவுமே வந்து பெருசாக நான் எதுலேயும் டச் ஆக மாட்டேன். ஏன்னா என்னோடய கேரக்டர் வந்து எப்படின்னா, உன்னோட சொந்த உழைப்பில் நீ என்ன பண்ணுறியோ அதுதான் வந்து உங்களுக்கு வருன்றதை நான் என்றைக்குமே வந்து நான் நம்புவேன். நான் வந்து என்னோட சேனலை எப்போயுமே வந்து அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிறதோ, அடுத்தவங்களை பற்றி நல்ல விஷயம் கூட நான் சொல்லணும் தவிர, கெட்ட விஷயமோ இல்லை தப்பாகவோ நான் யாருக்கு என்ன யாருக்கு பின்னாடியும் பேச மாட்டேன், யார் முன்னாடியும் பேச மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். லைக் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகமாக யார் கூடயும் சேர மாட்டேன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் அதிகமாக யார் கூடயும் அவ்வளோ வச்சுக்க மாட்டேன், அதிகமாகவும் பேசவும் மாட்டேன், சேரவும் மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் நான் நிறைய விஷயங்கள் நான் வந்து அனுபவிச்சுட்டு நிறைய பார்த்துட்டேன். ஸோ அதனாலே வந்து ரொம்ப செலக்டிவாக தான் அப்படி தான் நான் பழகுவேன். நான் வந்து யாரையுமே வந்து எந்த இதுலேயும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நினச்சிட்ருப்பேன் எப்போவுமே. பர்சனலாகவும் அப்படி தான், என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி பர்சனலாகவும் அப்படி தான் அப்படி தான் அப்படி தான். நீங்கள் உங்களோட கண்டென்ட் மட்டும் மேக் பண்ணுங்கள், உங்களோட சேனல் உங்களோட கண்டென்ட் உங்களோட ஆடியன்ஸ்க்காகவே வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்பவே வந்து நல்ல விஷயம். நான் எப்போவுமே வந்து அப்படி தான் வந்து வச்சுட்ருப்பேன், நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் எதை பற்றி என்னோடய இதில் வந்து நான் பேச மாட்டேன். நம்மளோட கண்டென்ட் நம்ம மேக்கிங் பண்ணுறோம், நம்ம இதே பண்ணுறோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தர் வீடியோவோ இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவனை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வீடியோ பார்க்காதீங்க, இல்லைனா பிளாக் பண்ணிடுங்க. பிடிக்கலன்னா நீங்கள் வந்து பார்க்க வேண்டியன்ற ஒரு அவசியமே வந்து கிடையாது. அதுக்காக வந்து அவனை உங்களுக்கு பிடிக்கலன்ற ஒரே காரணத்தினால அவனுக்கு வந்து டிஸ்லைக் பண்ணுறது, தப்பாக கமெண்ட் பண்ணுறது, அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணாதீங்க. அது வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி சர்க்கிளில் வந்து வரும். அது போலீஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அப்படியே நம்ம ரைட் சைடே போயிடும். அடா எப்படியோ தப்புச்சிட்டோம். ஸோ பிடிச்சா நீங்கள் கண்டிப்பாக லைக் கொடுங்க. நான் தான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே சொல்லுவேன், டேய் ஓ யாராவது என் பக்கத்தில் வீடியோ பார்த்து லைக் பண்ணாமல் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் இது, லைக் பண்ணுமச்சான் அப்படின்னு நான். ஏன்னா ஒருத்தன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தன் வீடியோ போடுறான், அதில் எவ்வளோ எஃபர்ட்ஸ் இருக்கும் தெரியுமா. ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை கேஸ், உங்களுக்கு வெளியே இருந்து பார்க்க வந்து எல்லாமே வந்து ஈஸியாக தெரியும். அதுவும்
நம்ம தான் எல்லாமே பண்ணுறோம். இப்போ ஒரு யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு எடிட்டர்ஸ் அந்த மாதிரி பெரிய ஆஃபீஸ் அதெல்லாம் இருக்காது. அவங்களே தான் ஷூட் பண்ணணும், அவங்களே தான் எடிட் பண்ணணும், அவங்களே தான் எல்லாமே யோசிக்கணும், அவங்களே தான் எல்லாமே பண்ணணும். ஸோ அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்களே, நீங்கள் பார்க்கறது ஓகே, பட் ஆனால் உங்களுக்கு கஷ்டத்துக்காக ஒரு நீங்கள் அந்த எஃபர்ட்ஸ்க்காக நீங்கள் ஒரு லைக் கொடுக்குறது வந்து தப்பே கிடையாது. நான் எனக்குமே அதான் சொல்லுவேன். அடுத்தவங்களுக்கு நீங்கள் நான் யார் வீடியோ பார்த்தாலும் சரி, என்னோட லைக் வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா 5000 வீடியோக்கு மேலே இருக்கும் லைக் வீடியோஸ். நான் எந்த வீடியோ பார்த்தாலும் நான் வந்து லைக் பண்ணிவிடுவேன் மோஸ்ட்லி. ஸோ அவங்க எஃபர்ட்ஸ்க்கு நான் கொடுக்குற ஒரு அது வந்து ரெஸ்பெக்ட் மாதிரி அது. ஸோ அது என்றைக்குமே உங்களுக்கு நான் சொல்கிறது அதுதான். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவன் ஏதோ பண்ணுறான்னா நீங்கள் லைக் கொடுங்க, இல்லை உங்களுக்கு பிடிக்கலையா டிஸ்லைக் மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கான கிரிட்டிசிசம் வந்து பண்ணலாம், எல்லாருமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அதில் தப்பே கிடையாது. இப்போ ஒருத்தன் வீடியோ பண்ணுறான் அதில் ஏதோ தப்பு இருக்குது, இவன் தப்பாக சொல்கிறான், ஏதோ பண்ணுறான்னா நீங்கள் அந்த கமெண்ட்டில் போய் போய் நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அந்த ஏதோ ஒன்று இப்போ ஒன்று பண்ணுறான்னா நீங்கள் அப்போ வந்து டிஸ்லைக் பண்ணலாம். உங்களுக்கு அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காகவே அவன் இப்படி பண்ணுறான் எனக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் பொறாமன்றது வந்து அதிகமாகவே இருக்குது. அது எப்படின்னா இவன் இப்படி பண்ணுறானே, இவனா இப்படி பண்ணுறானே அப்படின்ற ஒரு தாட் அது. யாருமே வந்து அவனா இப்படி பண்ணுறானே, நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறத விட இவனா இப்படி பண்ணுறானே அப்படின்றது தான் வந்து நிறைய பேர் யோசிக்கிறாங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். இதை தான் வந்து நான் சொல்கிறேன். என்றைக்குமே வந்து நெகட்டிவிட்டி, நீங்கள் வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. உங்கள் ஒருத்தருக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எங்கேயுமே நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஒரு தப்பாக கமெண்ட் அடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா பார்க்காதீங்க. சிம்பிள் ஒரே வார்த்தை, பிடிக்கலையா பார்க்காதீங்க, இல்லை பிளாக் பண்ணு, ரொம்ப பிடிக்கலையா பிளாக் பண்ணிடுங்க. அவங்களோட கண்டென்ட்டே உங்களுக்கு வர தயவு செஞ்சு டிஸ்லைக் பண்ணுறது, பேடாக கமெண்ட் பண்ணுறது, கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஏதோ தப்பு பண்ணுறானா ப்ரோ, நீங்கள் இந்த மாதிரி தப்பாக சொல்கிறீங்க ப்ரோ, இது தப்பு பண்ணுறீங்க ப்ரோ, கரெக்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ அப்படி சொல்கிறதுன்றது வந்து வேறு விஷயம். அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும், அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே போயிடுவாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணுறதை யாருமே வந்து தப்பாக வந்து சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன்னு ஆசைப்பட்டேன். தேங்க்யூ ப்ரோ. இதுதாங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய ரீசன்ட் டைம்ஸில் வந்து நிறைய நெகட்டிவிட்டி, நிறைய இஷ்யூஸு, நிறைய போயிட்டுருக்கு. நீங்கள் எப்போவுமே இன்னொன்று சொல்கிறவங்க, நீங்கள் நெகட்டிவிட்டி அந்த இஷ்யூக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணால் தான் அது வந்து ஒரு பெரிய விஷயமாக வெளியே வருமே தவிர, நீங்கள் அதை டச்சே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். நீ எவ்வளோ நெகட்டிவ் வந்தாலும் நீங்கள் அதை டச்சே பண்ணாமல் நீங்கள் பாட்டு இருந்தீங்கன்னா அவன் கத்தி 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 பார்த்துட்டு அவன் ஓடிடுவான், ஒரு லெவலுக்கு மேலே அவன் போயிடுவான். இதுதான் என்னோடய பேட் கமெண்ட்ஸ்லாம், நான் கமெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் அதுதான் நடக்கும். ஹார்ட் போடுவேன், லைக் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன், ரிப்ளை மட்டும் பண்ண மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். ஸோ ரிப்ளை மட்டும் நான் யாருக்கு ரிப்ளை பண்ணுவேன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களே ப்ரோ, இந்த மாதிரி பண்ணுறீங்க ப்ரோ, இது கொஞ்சம் மாற்றிக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொன்னால் சரி ப்ரோ நான் மாற்றிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஆனால் பேட் கமெண்ட் அடிச்சு அசிசமாக திட்டவங்களுக்கு லைக் ஹார்ட் எல்லாமே போடுவேன், ஆனால் ரிப்ளை மட்டும் பண்ண மாட்டேன். அதுதான் உங்களுக்கு இன்னும் வந்து வெறியாகும், அப்படியே ஃபயர் கொளுத்தி விடுவேன் நல்லா. நிறைய சில பேரில் வந்து ஹார்ட் மட்டும் போடுற, ரிப்ளை பண்ணுற அப்படின்னு அப்படிலாம் கேட்பாளுங்க, போடாதே அடி சொல்லிட்டு விட்டுருவோம். நான் எதுக்கு ரிப்ளை பண்ணணும், நீங்கள் எங்கன்னா கத்தி நிறுத்தி சொல்லிட்டு விட்டுருவேன். செம்ம ஃபன்னாக இருக்குங்க. சீத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு பேட் கமெண்ட் ஒன்று வருதுன்னா இந்த டெக்னிக்கை மட்டும் ட்ரை பண்ணுங்கள், சத்தியமாக வேறு லெவலில் நீங்கள் தப்பிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் கிட்டலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்ககிட்ட வந்து இப்படி தான் நீங்கள் தப்பிக்கணும், இது மட்டும் பார்த்துக்கோங்க. நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுற டூலாக என்றைக்குமே நீங்கள் இருந்துடாதீங்க. உங்களால் ஒருத்தர் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். நான் எப்பவும் மிரர் வச்சு ஓட்ட மாட்டேன் சிட்டிக்குள்ளது உங்களுக்கு தெரியும். லாங் ரைட் அப்போ மட்டும் மாட்டிப்பேன், மற்ற டைமில் வந்து கழட்டிப்பேன். ஸோ எதனால் வந்து நான் எப்போலாம் கழட்டுறது கிடையாது, எதனால நீங்கள் யாரும் வந்து தப்பாக இன்ஃப்ளூன்ஸ் ஆகக்கூடாது ஒரு காரணத்தினால எனக்கே வந்து லைட்டாக வந்து தோணுச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு பேராவது நம்மளை பார்த்து கொஞ்சம் இது பண்ணுறாங்க, நம்ம ரெண்டு விஷயம் சொல்கிறோன்றப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒழுங்காக இருக்கணும்ல. அதனால் வந்து சரி ஓகே, பேசிக்காக மிரர்ன்றது வந்து ஒரு தேவையான விஷயம். யாரும் எல்லோரும் மிரர் வச்சு ஓட்டுங்க. இதுக்கு முன்னாடி வந்து யாரும் நான் சொன்னதை கேட்டால் இது ஆயிருக்க வேண்டாம். பட் ஆனால் என்னோட பர்சனல் அது எனக்கு மிரர் வச்சிருந்தேன், என்னால் சரியாக ஓட்ட முடியாது. ஏன்னா காலேஜ் டைமில் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும் ஃபேஸ், எல்லா மிரரை வந்து திருப்பிட்டே இருப்பாங்க, ஒரு மாதிரி நோண்டுவாங்க, எனக்கு அதை பார்த்தா சுழு சுழுனு ஆகிடும். ஸோ அதனால தான் கேட்டேன். இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சிட்டேன், சரி ஓகே அதையும் யோசித்தேன், காலேஜ் தான் முடிச்சிட்டோமே அதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். அந்த ஒரு ரீசனும் இருக்குது. ஆனால் சத்தியமாக காலேஜ் இருந்தால் கண்டிப்பாக வச்சிருக்க மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு என் வண்டியில் மிரரையும் இண்டிகேட்டரையும் தொட்டால் எனக்கு சம கோவம் வரும், அது ஏன்னே தெரியாது. யார் தெரிஞ்சவங்க தொட்டாலே வந்து மச்சான் வேணாண்டா அப்படின்னுவேன், தெரியாதவங்க வந்து இண்டிகேட்டர் நோண்டுவானுங்க, ஒரு மாதிரி மிரரை வந்து எதாவது திருப்பி திருப்பி பார்த்துன்னு எனக்கு கடுப்பாக இருக்கும் அது பண்ணுறப்ப. அது ஏன்னு எனக்கு தெரில கேஸ், அது சாரி இவ்வளோ நாள் வைக்காதது சாரி கேஸ். அப்புறமா நிறைய பேர் வந்து ப்ரோ டயரோட இது சொல்லுங்கள் ப்ரோ, ரிவ்யூ சொல்லுங்கள் ப்ரோ, நான் வந்து வாங்கலான்ருக்கேன் போட்டலான்ருக்கேன் அப்படின்றீங்க. அண்டு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், இந்த டயர் வந்து நீங்கள் வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கலாம். உங்கள் வண்டிக்கு இந்த டயர் சைஸு, இந்த வண்டி உங்களுக்கு இந்த டயர் வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்போலோ போகலாம், எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை கேஸ். இதை மட்டும் சொல்லிடுறேன். அண்ட் ரிவ்யூன்றது வந்து என்னால் இப்போ கொடுக்க முடியாது கேஸ், ஏன்னா நான் வந்து ஒரு பொருள் ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் நான் வந்து அதை சொன்னால் அது வந்து தப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து உங்கள் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். லைக் வந்து சில பேருக்கு செட் ஆகலாம், சில பேருக்கு செட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை டயர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இதோட லிமிட் வரைக்கும் நான் புஷ் பண்ணலாம்ல. ஸோ அதனால தான் என்னோட எம்ஆர்எஃபோட இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயர் மாற்றின அப்புறமா தான் நான் அந்த எம்ஆர்எஃபோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த
அப்போலோ வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா மெட்ஜலரை விட 50% லைஃப் வரும்னாங்க. ஸோ மெட்ஜலர் வந்து மோஸ்ட்லி 10,000 கிலோமீட்டர் வந்து வரும், அதான் அதோட மேக்ஸ் லைஃப். அதுக்கு மேலேயும் புஷ் பண்ணலாம், பட் ஆனால் 10,000 தான் அதோட இது. ஸோ 10,000 ப்ளஸ் 50% நீங்கள் ஆட் பண்ணிங்க 15,000 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வண்டி வந்து நான் 12,000 கிலோமீட்டர் வந்து இந்த டயர் நான் வந்து ஓட்டிட்டேன். ஸோ இன்னும் 3,000 கிலோமீட்டர் வந்து வெயிட் பண்ணுங்கள். இந்த டயர் நான் எப்போ வந்து இது தேஞ்சு போச்சு இதை மாற்றணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், அப்போ வந்து நான் கண்டிப்பாக வந்து இந்த டயரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சத்தியமாக ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் ஆனால் இப்போ வரைக்கும் நான் ஃபீல் பண்ணது கேட்டிங்கன்னா குட், கண்டிப்பாக இந்த டயருக்கு வந்து நீங்கள் போகலாம். MRF-லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கா மச் மச் பெட்டர். அண்ட் மிஷலினுக்கு சரியான காம்படிட்டர், மிஷலின் கூட கம்பேர் பண்ணிங்கனாலும் இது வெட் கிரிப்பில் மிஷலின் விட பெட்டர். அண்ட் பிரலி மெட்ஜல் கூட இதை நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது கைஸ். அதை விட இது ஒரு ஸ்டெப்பு கீழே தான், அது மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அது ஈக்குவலுக்கு கண்டிப்பாக வரவே வராது. அண்டு சில சில ஃப்ளாஸ்லாம் இருக்குது, அதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இதை சொல்கிறேன். இப்போதைக்கு யூ கேன் கோ ஃபார் இட் கைஸ். ஆனால் சத்தியமாக லாக்டவுனில் பெட்டு வச்சுருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டம் தெரியுமா, அது உடம்பு சரியில்லை, லைக் ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு பெட்டு வளர்க்குறப்ப தான் அதோட இது என்னன்னு சொல்லிட்டு தெரியுது. இப்போ கூட பாருங்களேன் பெட் ஷாப்பெல்லாம் செம க்ரௌடு, நிறையா கூட்டம், அங்கங்கே எல்லாம் நின்று வாங்கிட்டே தான் இருக்காங்க மீன் அது இதுன்னு. கைஸ் வாங்கியாச்சு, பட் ஆனால் இந்த பேக்கில் வைக்க முடியாது, நம்மளுக்கு குட்டி பேக்கு. ஸோ இப்படியே தான் போகணும். இது ஒரு 1900 கிட்ட வரும், 1990. பட் ஆனால் பில்லு எவ்வளோ போட்டாங்கன்ட்டு தெரியல, டோட்டலாக 3,000 கிட்ட வந்தது. இனிமேல் அதை வீடு வரைக்கும் இப்படி மடியிலே வச்சு தான் ஓட்டிருப்பான். எவ்வளோ லக்கி தெரியுமாவா, கங்கா தட்டுக்கிட்டே வீடு அவனுக்கு. இங்கே தான் கைஸ் கரெக்டாக இந்த இந்த மண்டில் தான் நான் ஃபஸ்ட்டு டியூக்கில் வந்து பேர்ன் அவுட்லாம் பண்ணேன். விக்கி நமக்காக தண்ணியெலாம் எடுத்துட்டு வந்திருக்கான், லாக் பண்ணிட்டுக்கிறேன். என்னாச்சு வேஸ்டில் இருக்கிறியா? பரவாயில்ல, வேஸ்ட்லேயே அழகாதண்டா இருக்குற. வண்டி ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணியா இல்லையா, ஓட்டினியா இல்லையா? ஓட்டவே இல்லைன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டேன். சரி விட, என்ன பண்ணுறது, போயிட்டு வேண்டா, பைடா, லாக்டவுன் முடிஞ்சோடனே வருவேன். ஆ வா வா, வீட்டுக்கு வா. எப்படியோ வந்ததுக்கு ஒரு நண்பனை பார்த்தாச்சு, 11th ஃப்ரெண்டு எனக்கு, 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து. கைஸ் எல்லாமே வாங்கி முடிச்சாச்சு, ரிட்டர்ன் கோயிங் டு ஹோம். டைம் என்ன ஆகுது, 16:10, அதாவது 4:10. வா, அந்த பாப்பா க்யூட்டாக இருக்கா, க்யூட் பாப்பா, ஹாய். எவ்வளோ அழகாக வாயில் விரல் வச்சுருக்கா பாருங்களேன், ஹாய் ஹாய் பார்க்குறேன், ஹாய் சொன்ன உடனே. சரி ஓகே, எதுக்கு அதுக்கு மேலே அவங்க அம்மா வச்சுருவாங்க, ஓடிடுவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே, வண்டி ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டுறது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க, சும்மா நான் பண்ணுறேன். என்ன அங்கங்கே கேம்ப் வச்சுருக்காங்க, நம்மளை மடைக்கிடுவாங்களோ. இன்னொரு எப்படியும் 2 வாரத்துக்காவது இப்படி தான் கழிச்சு இருக்கும், அதுக்கு மேலே தான் கொஞ்சமாவது ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, பார்ப்போம். ரொம்ப நாள் கழிச்சு நான் ஹெல்மெட் போடுறதுனால இந்த ஸ்பான்ஸ்லாம் வந்து ரீசெட் ஆகிட்டுருக்கோம்ல குஷன்லாம். ஸோ அப்படியே ஒரு மாதிரி டைட்டாக அப்படியே ரொம்ப புதுசாக போடுற மாதிரி இருந்து, ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த ஹெல்மெட் போட்டு கண்ணாடி போய் முன்னாடி போய் நின்ன கோப்ரோலாம் செட்டப் பண்ணிட்டு அடே அடே ஒரு மாதிரி இருந்தது. அந்த ரைட்டு போகிறாரு, எப்பவுமே கரெக்டாக அந்த பெரிய பெரிய வண்டி இப்போ சைட்லாம் போகிறப்ப அவங்க கை போடுறாங்களா இண்டிகேட்டர் எல்லாத்தையும் பார்க்கணும் கைஸ். அதெல்லாம் பார்த்து நல்லா இது பண்ணிக்கோங்க, நீங்கள் பார்க்காம போனீங்கன்னா இது பண்ணுற ஐ மீன் ஆக்சிடெண்ட் ஆக சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க நல்லா. அவுட்டர் ரிங் ரோடு வந்தாச்சு கைஸ். இங்கே ஏதோ ஃபேக்ட்ரியா இல்லை ஏதோ கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன், நான் கூட ஏதோ அப்பார்ட்மெண்ட் தான் கட்டுறாங்கன்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்தா இது கட்டுறது பார்த்தா அப்பார்ட்மெண்ட் மாதிரி இல்லை, ஏதோ ஃபேக்ட்ரி போல். இது ரொம்ப அநியாயம் பண்ணாங்க கைஸ் பசங்க, நியூஸில் கூட வந்து பார்த்துருப்பீங்க, ஒன் வேல ஓட்டுறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. இந்த ரோடு டோல்லாம் ஓப்பன் பண்ணால் தான் கொஞ்சம் சரியாகும்னு நினைக்கிறேன், அதுக்கு சீக்கிரம் இந்த பிரிட்ஜை கட்டி முடிக்கணும். ஆஹா 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 ஆஹா, ரொம்ப நாள் கழிச்சு பிரேக் பண்ணிச்சு கைஸ். வெளியெல்லாம் சுற்றிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து குளிச்சிருங்க, நான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு குளிக்கணும், வீடு கிட்டே வந்தாச்சு. அண்டு ஆல்ஃபா வந்து பெல்ட்டெல்லாம் செமையாக கடிச்சு வச்சுருந்தான்னு சொல்ல தெரியுமா, உங்களுக்கு காட்டின பாருங்களேன், எல்லாத்தையும் கடிச்சு போட்டோம். எலும்பு கொடுத்தா கடிக்க மாட்டான், ஏதாவது புதுசு புதுசாக கேட்குறான் அவன் கடிக்கிறதுக்கு, புதுசு புதுசாக என்னத்தை கொடுக்க முடியும், எங்கள் கையை கடிக்கிறான். அது அப்படி தான் என்ன பண்ணுறது, கொஞ்சம் வளர வரைக்கும் அப்படி தான் இருப்பான். சரிடா 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 சரிடா, ஏ கோப்ரோ நான் போயிட்டேன், அவனை விட்டு அது பது 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 ஏய் சரிடா போதுண்டா, எவ்வளோடா ஓகே கைஸ், எல்லாருக்கும் பாய் பாய். அம்மா அம்மா வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான், ஆல்ஃபா பாய் சொல்லு, பாய் பாய் கைஸ். சரி இங்கே மூடக்கூடாது, இங்கே மூடணும். ம், ஆமாம்ல பெல்ட்டெல்லாம் காட்டுன்னு சொன்னல, இதோ பாருங்க நீ. அம்மா உரஸ்டானா, ஐயோ ஏன்டா ஹெல்மெட்லாம் இடிக்கிற, இதோ பாருங்க கைஸ் பெல்ட் எப்படி பிச்சை போட்டு வச்சுக்கிறான் பாருங்க, எப்படி பண்ணி வச்சுக்கிறான் பாருங்க. போதும் போதும் படு போதும்,